டைட்டில் பார், எம்எஸ்சி பிஎஸ்சி 12th 10th 9th ஃபெயில். கடவுள் கிஃப்ட் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்னா என்னோட ஃபேன்ஸ் தான். சூப்பர் சூப்பர், நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பேன். ஆமாங்க, இப்ப டேட் எனக்கு இல்லைங்க, ரொம்ப ஷூட் அது இதுவும் போறாங்க. லைன் டேட்ஸ் வாங்கிட்டு இது எரிதோ இல்லைங்களா? தெரிஞ்சது இன்னும் அவருக்கு மட்டும் அஷ்டம். நான் எத்தனை நாள் கனவு கொடுங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கமெண்ட்ல மத்தர. Let's have WOW Festival Glow with WOW Skin Science Upton Range. உப்டன்றது பார்த்தீங்கன்னா பண்டைய கால பாரம்பரிய மிக்க தோல் பராமரிப்பு நறுக்கணும் கொண்டது. இது ஒரு பியூட்டி சீக்ரெட் பேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில், ஹெர்ப்ஸ், நேச்சுரல் பவுடர், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. A few moments later. ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சிஆர்டி டிவி தான். இந்த மாதிரி எல்இடி டிவி எல்லாம் வந்து பணக்காரங்க வீட்டுல இருக்கும், அதுவும் வந்து தெருவுல ஒரு வீட்டுல இருக்கும். அப்படி முன்னாடி எட்டி பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கனவு என்னதான் ஒரு கனவு, இதெல்லாம் வாங்கி வைக்கணும், இது பண்ணணும். இப்ப ஏன்னா எங்க அம்மா பேச சொன்னாங்கன்னா கிச்சன்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வீடெல்லாம் தேடி கொடுத்துட்டு ரிலாக்ஸா போடும். அம்மா அப்பா வந்தாங்கன்னா அழகா உட்கார விட்டு வீடு விட்டு டிவி பாருங்க. எங்க அம்மா அப்பா பார்த்தா ஒரு கனவு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் பாக்கணும்ன்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அம்மா அப்பா அதெல்லாம் கிச்சன் வா, ரொம்ப இது போமா அன்னைக்கு முக்கியம் கிச்சன் கிச்சனை பாக்கணும். எங்கும் பிரீத்திதா பிரீத்தி, நம்ம இது கொடுத்தாங்களா எனக்கு ஃபைனலி எனக்கு மட்டும் கொடுத்தாங்களா எல்லாம் இது எரிதோ இல்லைங்களா? ஐயா வயிறு தெரிஞ்சுது இன்னும் அவருக்கு மட்டும் அஷ்டம். நான் எத்தனை நாள் கனவு இருக்கு கொடுங்க. அந்த சக்தி எவ்வளவு ஒரே விஷயத்துல பாராட்ட நினைச்சிருக்கேன். ரொம்ப ஷூட் அது இதுவும் போறாங்க. லைன் டேட்ஸ் வாங்கிட்டு ஒரு கிச்சனுக்கு முக்கியமான விஷயம் வந்து அஞ்சரை பொட்டி. இருங்க மணி ரெண்டரை தான் அது ஓகேவா? இல்ல கம்பல்சரி நான் வெளியே கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது சேர்ந்து இருக்கும் போது அந்த சேர்ந்து இருக்க ஸ்மெல் சூப்பரா செம்மையா இருக்கு. அஞ்சரை பொட்டி இப்போ உங்களுக்கு வேற ஒரு பிரம்மாண்ட ரூம் காட்டுறேன். பிரம்மாண்டம் இதையும் தாண்டி இன்னும் பிரம்மாண்டம். ஆமா எல்லாமே இருப்பாங்க. எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்னா என்னோட ஃபேன்ஸ் தான். சூப்பர் சூப்பர், நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருப்பேன். இது எல்லாமே என் ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட். ஏதாச்சும் எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே
நம்மளை யாராவது ஃபோட்டோ வரைவாங்களா, அட்லீஸ்ட் கோணல் மாதிரிலாம் வரைவாங்களா, பெரிய பெரிய ஆக்டர் நம்ம பார்ப்போம், நமக்கும் ஏதாவது யாராச்சும் வரைவாங்களா, நம்மள மாதிரியாச்சும் இருக்குமா நான் நினைச்ச கனவுகள் ஸ்கூல்லலாம். பட் நமக்காக இதெல்லாம் பாருங்க, பென்சில் வரைஞ்சிருக்கு, பென்சில் ஆச்சு. எங்க தாத்தா வந்து நான் வந்து அப்போ வந்து எப்ப தெரியுமா, ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி பொதுகி டிவியில அந்த இது இந்தியா எங்கள் இந்தியான்னு கொடி பிடிச்சிட்டு நானும் உதயமோகன் எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்து கொடி இருந்து ஏய் நான் தெரியுறேண்ணா அப்படின்னு. அதுக்கு எங்க தாத்தா வந்து எங்க தாத்தா சேர் போட்டுக்கணும், என் பேரன் பொதுக்கிட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, என் பேரன் இதுதான் நாங்கள் எப்பயும் மூணு போன இருப்போம். அப்ப என் முடிவு பேர் இருக்கு, நாங்கள் எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம் மூணு பேர், நான் உதய அண்ணன். நாங்கள் அப்படியே நாங்கள் வந்து என்ன நாட்டாம சூரியவம்சம் போட மாதிரி தான் எல்லாமே. நான் ஏய் சின்ராஜ் ஒன்னாதான் இருப்பீங்க, இது நான் என் மாமா பொண்ணு. இப்போ இவளுக்கு கல்யாணம் குழந்தைய பந்துச்சு, ஏன்னா ஃபேன்ஸ் கொடுத்தது எதையுமே வீணா போகக்கூடாது. இது நீ மறக்க முடியாது அவருக்கா. ஆஹா, வேணுகோபால் டைட்டில் பார், நம்பர் 7 விவேகானந்தர் ஸ்ட்ரீட், துபாய் குறுக்கு சந்து, கண்ணம்மாபேட்டை, சென்னை 28, ஃபாரின் ரிட்டர்ன், எம்எஸ்சி பிஎஸ்சி 12th 10th 9th ஃபெயில். உண்மையிலேயே வாழ்க்கையில நம்ம வந்து ஜெயிச்சு வாழ்ந்து வாழ்க்கைக்கு தேவையான சொத்து இதுதான். ஏன்னா நம்மளை நம்ம இந்த மாதிரி பார்க்கறது ஒரு பெரிய விஷயம், நமக்காக ஒருத்தவங்க வேலை செஞ்சு ரசிச்சு. ஸோ வந்து நான் இப்பயும் சொல்றது, நான் என்னைக்குமே சொல்றது தான், என்னோட உயிர் போகிற வரையும் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட வாழ்நாள் கனவு ஆசை எல்லாமே அதை நிறைவேற்றுவேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி இந்த ரூம் ஃபுல்லாகவே வெறும் ஃபேன்ஸ்க்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பட்டி தெரியுதா, நான் ஃபர்ஸ்ட் ஃபாரின் போனது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்னு இல்லை, நான் பொதுவாக வெளில போனா சும்மா ஒரு பையில ஒரு ஒரு பேண்ட் சட்டை போட்டுப்பேன். அப்போ வந்து நான் இது பண்ண கஷ்டப்பட்டப்போ வந்து ட்ரெஸ்லாம் இருக்க உதயம் போவேன், அவன் வீட்டில் சட்டை பேண்ட்டை போட்டுப்பேன், மோகன் எடுப்பேன், அவன் வீட்டில் அவன் சட்டை பேண்ட்டை போட்டுப்பேன், அப்படிதான் ஒரு பைய எடுத்துக்குவேன். அப்போது வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாரின் போகிறது முத முதல்ல வடிவில் பாய்ச்சுவாங்க கொடுத்து. சூப்பர். ஸோ அதையுமே ஒரு பொக்கேஷமாக ஒரு கண்ணாடி இதில் தூக்கி வைக்கப்படும். அது வந்து ஆக்சுவலாக அவரே பண்ணிக்கோமா, எனக்கு ட்ராலி கொடுத்தா, ட்ராலி இதில் துணி எடுத்துகிட்டு வந்துட்டு வா வா. அதுதான் கொஞ்சம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டேன் ஃபாரின்லாம். இது வந்து மக்கள் எனக்கு போட்ட சால் வச்சிடலாம், எவ்வளோ சால்வீங்க ஐயா. ஆமாம், சால் துண்டு எல்லாம் மக்கள் அன்பளிப்பு. ஒரு பிரஷ் இந்த பக்கம் பைக்கில் வச்சுப்பேன், கீபோர்டு கிளீன் பண்றதுக்காக ஒரு பிரஷ் இங்க வச்சுப்பேன், இதை எடுப்பேன். சொல்லுங்க சார், இந்த சிஸ்டமான விட இதான் வச்சு என் வாழ்க்கையே ஓட்டிட்டு வரும். இதை வச்சு தான் சிஸ்டம் சர்வீஸே பண்ணிட்டு இருந்தேன். இது இது போட்டு போதுங்கய்யா, ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி எல்லாம் சர்வீஸ் பண்ணி எல்லாமே. இதுதான் வந்து என்கிட்ட வந்து இது ஹார்ட் டிஸ்க்கு, இது எல்லாமே என்கிட்ட சர்வீஸ்க்கு வரும். சர்வீஸ்க்கு வந்து ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே போயிட்டு
நானே இது பண்ணுவேன். சிஸ்டம் ஃபுல் சர்வீஸ் பண்ணிக்கிறேன்னா அந்த பேக் பவுச் எல்லாமே இருக்கு. இது எம்டி சிடி நானே ரைட் பண்ணி இருப்பேன். ஸோ நீங்கள் ஸோ இப்போ இதெல்லாம் இல்லை 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 ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லைங்க ஷூட் அதுதான் போகுது. ஆனால் கண்டிப்பாக நானே வீட்டிலேருந்து அண்ட் இது பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஆக்சுவலி செம்ம க்யூட்டான ஒரு விஷயம் அது. இது எங்கே தர வச்சிருந்தா ஒரு அடியில் பெட்டி கடியில் போய் டப்பா கடையில் போயிருந்து என்ன நினைப்படுத்தோம் அழகாக இருந்தது. அது அப்படியே இடத்துல வந்து நாங்கள் இங்கே மாட்டினோம் பா வேற லெவலில் சூப்பராக சூப்பர். ஓகே இதுதான் டோர் கிடையாது, சாதாரண டோர் மர டோர் நான் இருக்கேன் மரடோர் தானே போலாமா நம்ம போயிடலாமா பாடி மசம் பர்சனல் பெட்ரூம் ஒரு மாதம் தாங்கடா நீங்க வரீங்க இது எம்டி பேக் தான் சொல்லு தம்பியோட பேகு தம்பி இங்க வந்த அப்படின்னா ஒரு நாள் வருவாப்புல வந்தா ஒரு வாரம் சம்டைம்ஸ் ஒன் மந்த் ஒன் மந்த் கூட ஆகலாம். தம்பியோட பெட்டு பெட்டு வந்தாப்புலன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்பியோட பெட்டு ஏசி எல்லாம் போக மாட்டாப்புல. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து என்னோட ட்ரெஸ்ஸு. ஒரு பேச்சுலர் இப்படி ட்ரெஸ் வச்சிருப்பானா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அயன் பண்ணுற கலர் வாங்க எல்லாத்தையும் அயன் பண்ணி அதாவது அங்கங்கே எல்லாத்தையும் வச்சுருவேன். சூப்பர். அதே போல் வந்து என்னோட ஓப்பன் கோட்டில் பார்த்துருக்கீங்க அது தனியாக ஒரு சின்னதாக வருது சூப்பராக எல்லாமே. இது வந்து மதுரை முத்தன் வாங்கி கொடுத்தது. ஆஹா வாங்கி கொடுத்த மட்டும் ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் இதாக வந்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. ஓகே மக்கள் ஹோம் டூர்னால் வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் காட்டணும் அப்படி கிடையாது. ஒரு பேச்சுலர் ரூமில் பரவாயில்ல ஒரு பேச்சுலராக இருந்து இப்படி இருக்கானே, ஏன்னா சில பேர் டப்புன்னு சொல்லிடுவாங்க அப்பா பேச்சுலர் ரூம் தானே பாப்பா அவங்களும்னா கண்ணாமலாம் கடக்கம் பார்ப்ப இருக்க மாட்டான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சாலே போதும். எல்லாமே ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ அதனால தான் நான் அதை இது பண்ணலை. ஸோ நம்மள்கிட்ட பெட்டு இருக்குது, நிம்மதியாக இருக்குது, அன்பானே என்னோடய ஃபேன்ஸ் இருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் நிறைஞ்சு கிடக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக போய் பெட்டில் படுக்கிறோம், ஹோம் டூர் முடிக்கிறோம். Okay, ready? Good job. Ready? 3, 2, 1. Sorry, Dad. Yeah, you know, I'm going to put it in here. I'm going to put it in here. I'm going to put it in here.